இந்த பிரியாணி வந்த 1 ஹவர்ல வந்து காலி ஆயிடும் மெயினா பட்டல வர நண்பா பிரியாணி இல்ல தாங்க இங்க வந்து பிரியாணில ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணல நான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க हाय फ्रेंड्स இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படினு பாத்தீங்க டி நகருக்கு ஷாப்பிங் வந்தேன் சோ லஞ்ச் டைம் ஆயிச்சு சாப்பிடலாம் அப்படி நினைக்கும்போது தான் இந்த 60 ரூபாய் பிரியாணி ஞாபகம் வந்துச்சு இது வந்து தேர் பிரியாணி கூட சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா செம்ம கூட்டமா இருக்கு இந்த பிரியாணி வந்த 1 ஹவர்ல வந்து காலி ஆயிடுமா சோ நான் கால்லாம் பண்ணி ஃபர்ஸ்டே புக்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் சோ இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா 60 ரூபாய் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பிரியாணி காம்போவும் இருக்கு அது பாத்தீங்கன்னா 80 ரூபாய் சோ இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிடும்போது நான் சொல்றேன் எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரியாணில ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணல நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் 300 400 கொடுத்து பிரியாணி வாங்குனா கூட உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி வராது சோ உங்களுக்கு வந்து சீப்பா இருக்கு அண்ட் ஆல்சோ குவாலிட்டி இருக்கு அண்ட் ஆல்சோ டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஏனா உங்களுக்கு கிரவுட் பார்த்தாவே தெரியும் டேஸ்ட்லனா இவ்வளவு கிரவுட்லாம் வரவே வராது சோ நானு சாப்பிட்டு சொல்றேன் இந்த பிரியாணி பத்தி கேக்கும்போது எவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கு அந்த மாதிரி இந்த இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் அத அந்த அண்ணா கிட்ட கேப்போம் ஆல்ரெடி சமையா பசிக்குது சோ சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க टिकेट कितने मुना टिकेट वांगी सापिटिव्यू कटीना रेगुलर कस्टमर நான் 65 பிரியாணி சாப்பிடுறேன். வெளியில 65 வாங்குனாலே 100 கிராம் 40 ரூபாய் அந்த மாதிரி வந்துரும். இவங்க வந்து 65 ஓட சேர்த்து பிரியாணி சேர்த்து 70 ரூபாய் தான் குடுறாங்க. சூப்பர். குவாலிட்டியாவும் இருக்கு. நல்ல டேஸ்டாவும் இருக்கு. நாளுக்கு நாள் திண்ண உங்களுக்கு கூட்டம். ஆமா திட்டியே போக முடியலனால. நான் வாங்கும் போதெல்லாம் இந்த கூட்டமே இருக்கு. கிரவுட் இருக்காது. நார்மலா சாப்பிட்டு போய்டுவோம். என்னாலே வாங்குல ரெகுலரா வரது. குவாலிட்டி நல்லா இருந்தா தானா கிரவுட் வரப்றாங்க. सो इत कड़ोड़ लोकेशन अदक अन्ना नंबर एल्ती ना डिस्क्रिप्शन को कड़ वो मैक्सिमम 1:30 को ओपन पड़वा கட பாத்தீங்கனா ஒரு பெரிய फ्रेंड्स கேங்லாம் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதல நிறைய பேர் பாத்தீங்கனா ஐடில எல்லாம் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஃபார்மல்ஸ்லாம் போட்டு நின்னுங்க பாத்தீங்கனா பிரியாணிலாம் சேர்த்து எடுத்து போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. फ्रेंड्स எப்படி இப்படிலாம் ஹெல்ப் பண்றாங்க பாருங்களே. கடைசியா வந்து ஒரு வழியா வாங்கிட்டோ எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதன்னு ஒரு பயமே வந்துச்சு ஏனா அவ்வளோ கிரவுடா இருந்துச்சு சோ நான் என்ன வாங்கிருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா காம்போ வாங்கிருக்கேன் இதோட ரேட் வந்து 80 ரூபீஸ் சோ எனக்கு காம்போல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக் இருக்கு பிரெட் அல்வா இருக்கு அண்ட் கத்திரிக்காய் பச்சடி இருக்கு அண்ட் ஆல்சோ தயிர் பச்சடி இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மேல வந்து உங்களுக்கு தவா சிக்கன் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுட சுட பிரியாணி சோ இத நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் எப்பமே ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்கணும் स्वीट ओवर स्वीटा अंड कमी स्वीटा करेक्टान और कामेन अंडम वह ब्रेड हलवा पता रोम आयिलिया और मारे तेगट मारे करक्टा सापन पसीदा अधिकम नेक्स्ट वो नम प्रयाणी पिड़े सूडा रईस वो उड़े करक्टा अंड आलसो मसाला ஆயில் அதெல்லாம் பாக்க அழகா இருக்கு உங்களுக்கு வந்து கரெகட்டான கன்சிஸ்டன்சில இருக்க மாதிரி சாப்பிடுவோம் மசாலா கரெக்டா இருக்கு அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டேனே அப்படியே ஒரு டக்குன ஒரு பஞ்ச் வரும் தெரியுமா இன்னும் நிறைய சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து நம்ம தவா சிக்கன் டேஸ்ட் பண்ண போறோம் இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலே கிடையாது எல்லாமே இந்த வந்து chili காஷ்மீரி மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்த்து செய்றாங்க போல
சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்கு சொல்றேன். சிக்கன் சாஃப்டாக இருக்குது, அதே மாதிரி அந்த மசாலா வந்து செம்மையாக இருக்குது. வீட்டில் வந்துட்டு அந்த ஒரு சில்லி அரைச்சி தருவாங்க தெரியுமா, அந்த கார்லிக் ஒரு சில்லி அண்ட் ஆல்சோ அந்த இஞ்சி சேர்த்து அந்த டேஸ்ட் இதில் இருக்குது. ஐயோ, இதோட மசாலா வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் பிடிச்சது பார்த்திங்கன்னா தவா சிக்கன் தான், ரொம்ப ஃபேவரட் ஆகி போச்சு. ஸோ தவா கறி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஏன்னா அது இன்னும் நல்ல மசாலா ஸ்பைஸியாக இருக்குது. ஐயோ, வேறு லெவல் இந்த பிரியாணி. நான் அடிமையாக இதுக்காகவே அடிக்கடி டீ நகர் வரும் போலவே. நான் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து சிக்கன் 65 வாங்கியிருக்கேன். ரிவ்யூ பண்ணுறதுன்னு வந்தால் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ணும்ல. ஸோ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். செம்ம சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு பஞ்சாக வருது உங்களுக்கு சிக்கனு. நல்லா உள்ள வரைக்கும் உங்களுக்கு வந்து மசாலா இறங்கியிருக்கு, சூப்பராக மேரினேட் பண்ணியிருக்காங்க. ஆயிலும் அதிகமாகவே இல்லவே இல்லை. இந்த கத்திரிக்காய் பச்சடி அது கூட சேர்த்து சாப்பிடுவோம். நெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, இப்போ தான் நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் அது வந்து மீனிங் புரியுது, ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு டிஷ் சாப்பிடும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. முட்டை 80 ரூபா பிரியாணி காம்போக்கு ஒரு லெக் பீஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ராஜ்கிரணா மாதிரிலாம் இது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உங்களை வந்து திருப்பி நான் பார்க்குறேன். நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே முடிக்க போகிறேன். எனக்கு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய சாப்பாடு வச்சுருந்தாங்க. நான் அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இதை சாப்பிட்டுட்டோம். நான் இப்போ சாப்பிட்டு முடிக்கும் போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து காலியாக ஆகிடுச்சு. மீதி கொஞ்சோன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓனர் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டான கதையை போய் நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம். இருக்காரு பெரிய ஏமாற்றம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பவே 2-3 பேர் திரும்பி திரும்பி போயிட்டாரு. இவரதான் இப்ப வந்து கூப்பிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, கவலைப்படாதீங்க, நாளைக்கு கிடைக்கும். எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பிரியாணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சூப்பரான பிரியாணி சாப்பிட்டாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்போம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், இப்போ லாக்டவுனில் ஃப்ரீயாக இருந்தேன். ஒர்க் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய வேலை இல்லை, அதனால் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸில் தட்டி விட்டு தான் இருப்பேன். பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணியே நெக்ஸ்ட் இயர்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்டால்ஸ் மாதிரி எடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட எய்ம் என்ன சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னு கடை தேவை போகிறோம், போர் அடிக்கும், ஒரு 2 வருஷம் உட்காந்து கம்பெனி கொடுத்தா வேணால் தேவைப்படுவானுங்க. அதுதான் பசங்க இருப்பான்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாசர் கட்டிலேருந்து எல்லாம் வரும். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடைக்கு வரும். நான் ஸ்டாஃப் ஒருத்தரை போட்டிருக்கோம். அவர் தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தெரியாது. அந்த மாதிரி ஸ்டாஃப் தான் போட்டிருக்கேன். அவர் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏ, அவனுக்கு வாங்கி கொடுங்க. அது மாதிரி ஏதாவது ஸ்டாஃப் தான் போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாமே ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, வீட்டில் ஃபேமிலியும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபன்னாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு சீரியஸான பிஸ்னஸாகவே இது நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்கு. அண்ட் இது யார் முழுக்க முழுக்க செய்கிறா சமைக்கிறதுலாம்? நீங்கள் தான் சமைக்கிறீங்களா? என்ன ஒரு தன்னடக்கம், எனக்கு சமைக்க கூட தெரியாது. ஸோ நலன் பாகம் சொல்லுவாங்க, பசங்களாம் சமைச்சா டேஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த கடைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு விஷயத்தை இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களை நம்ம பார்க்கணும்ல. ஸோ அவங்க தான் எல்லாருக்கும்
அதுக்குள்ள அங்க ஒருத்தர் வந்து கேட்டுட்டு போயிட்டாரு பாருங்க மன உடஞ்சு வடஞ்சு வடஞ்சு எல்லாரும் போறாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சூப்பரான வீடியோ திருப்பி பாக்குறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ மா பை